வெல்கம் டு தினம் ஒரு தகவல். நான் உங்க ராகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். கண்களோட ஆரோக்கியத்திற்கு உதவும் சாக்லேட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சாக்லேட் இந்த வார்த்தை சொன்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து எச்சில் ஊறும். ஸோ சாக்லேட் சாப்பிட்டா பல் சொத்தையாகிவிடும், அதிகம் இனிப்பு சாப்பிடுவது நல்லதல்ல என்று எப்படியெல்லாம் சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்களுக்கு சாக்லேட் நல்லது அப்படின்னு சொல்வதை கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குதா? சோ கேரட்ல பீட்டா கரோட்டின் உள்ளதால அது கண்களுக்கு நல்லது என்று பலருக்கு தெரியும். ஆனால் சாக்லேட் சாப்பிடுவதும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும் என்று சமீபத்திய ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சாக்லேட்டால கண்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோகோவும் பார்வையும். சோ கோகோ பார்வை திறனை மேம்படுத்துகிறது, அதிகரிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. காட்சி தகவலை செயலாக்கும் திறனை கோகோ வந்து மேம்படுத்துது, அசைவை உணர்வதிலும் உதவுது. கோகோவில் நேர்த்தியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இவை வந்து மூளைக்கும் கண்களின் விழித்திரைக்கும் செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. யூகேவில் ஆரோக்கியமான 30 இள வயதினர் பங்கேற்று நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல அவர்களோட காட்சி சார்ந்த விழிப்புணர்வும் அசைவை அறியும் திறன்களும் அளவிடப்பட்டிருக்கு. அவர்களை 15 பேர் கொண்ட இரு குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. ஒரு குழுவினருக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட கொடுக்கப்பட்டது, மற்றொரு குழுவிற்கு வந்து ஒயிட் சாக்லேட் கொடுக்கப்பட்டது. 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்வை திறன் சம்பந்தப்பட்ட அம்சங்கள்ல அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு அளவிட சோதனை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாரத்திற்கு பிறகு ஒயிட் சாக்லேட் கொடுத்து குழுவிற்கு டார்க் சாக்லேட்டும், டார்க் சாக்லேட் கொடுத்த குழுவிற்கு வந்து ஒயிட் சாக்லேட்டும் கொடுத்து மீண்டும் பார்வை திறன் அளவீடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆய்வின் முடிவுல டார்க் சாக்லேட் சாப்பிட்ட குழுவினருக்கு பார்வை திறனும் அறிவாற்றல் திறன்களும் ஒயிட் சாக்லேட் சாப்பிட்ட குழுவினருக்கு ஒப்பிடுகையில் அது அதிகமாவே இருந்திருக்கு தெரிய வந்தது. அடடா, நல்ல காரணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இனி தினமும் சாக்லேட் சாப்பிட தொடங்கும் முன்பு ஒன்றை நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா, கண்களுக்கு நல்லது செய்வது டார்க் சாக்லேட் மட்டுமே, ஒயிட் சாக்லேட் இல்ல. கோகோவில் அதிக பிளேவினாய்டுகளும் சாதாரண பாலிலும் ஒயிட் சாக்லேட்டிலும் இருப்பதை விட குறைவான கொழுப்பும் சர்க்கரையும் உள்ளது என்பதே வந்து இதற்கு காரணமா இருக்கு. டார்க் சாக்லேட்டின் நன்மைகள். ஸோ டார்க் சாக்லேட்டுகள் கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம் ஆகியவற்றை குறைக்கின்ற என்று அறியப்படுகிறது. இப்போது கண்ணுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து விட்டது. ஸோ இது வந்து கண் பார்வையை மேம்படுத்துது, விழித்திரை பொட்டு சிதைதல், கிளாக்கோமா போன்ற நோய்கள் வராமல் காக்கவும் வந்து இது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாமிரம் பார்வை நரம்பு சேதத்தை தடுக்க வல்லது. டார்க் சாக்லேட்டில் தாமிரம் அதிகமா இருக்கு. வாது அந்த அதிகரிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவுல பார்வை வந்து குறையும். சிலருக்கு முற்றிலுமா பார்வை போய்விடுவதும் உண்டு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா விழித்திரை செயல்பாடு குறைவதே தான் ஆகும். சோ இந்த பிரச்சனை குறைய விட்டமின் ஏ வந்து உதவுது. டார்க் சாக்லேட்ல விட்டமின் ஏவும் உள்ளது, ஆனால் குறைவாக இருக்கு. இருப்பினும் கண் பிரச்சனைகள் சரியாக உதவிகரமாக இருக்கு. ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்பது பார்வை இழப்பை பாதிக்கும் மற்றொரு காரணியா இருக்கு. டார்க் சாக்லேட்ல உள்ள பிளேவினாய்டுகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் பார்வையை மேம்படுத்த உதவுது. ஆகவே யூவி கதிர்களால ஏற்படுற சேதங்களை குறைக்க அல்லது தடுக்கவும் டார்க் சாக்லேட் வந்து உதவுது. சில சமயம் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து நிவாரணம் பெறவும் இது உதவுது. எச்சரிக்கையா இருக்கணும், டார்க் சாக்லேட் கண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அதிகமா சாப்பிட்டா அது அதிக நல்லது என்று நினைச்சிட வேண்டாம். அப்படி செய்தால் வந்து கொழுப்பும் சர்க்கரையும் அதிகரித்து நோய்கள் தாங்க வரும். அளவாக சாப்பிடுவதே எப்போதும் நம்மளுக்கு நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றி அத்துடன் அவ்வப்போது சிறிதளவு டார்க் சாக்லேட்டும் சாப்பிட்டு வர வேண்டும். அத்துடன் வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்கும் கண்ணாடிகளை அணிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதே வந்து உங்களோட கண்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.